சமநிலையில் நிற்பது. நமக்கு தேவையானது காற்றடைத்த தலையணை. சரி, நீ இந்த காற்றடைத்த தலையணை மேல் நில். உன்னால் சமநிலையில் இருக்க முடிகிறதா? இனி கைகளை தூக்கி ஒரு காலை மட்டும் வைத்து நில். இப்போது நீ செய்து பார். சரி, இப்போது நான் உன் கண்களை கட்டிவிடுகிறேன். உன்னால பார்க்க முடியறதா? சரி, இப்போது முயற்சி செய். அந்த அளவு சுலபமாக இல்லை. இனி நீ செய்து பார். நீ எப்படி செய்கிறாய் என்று பார்ப்போம். ஓஹோ, முடியவில்லை. சமநிலையில் நிற்க முடியவில்லை. காரணம், உள்ளங்காலில் இருக்கும் அழுத்த உணர் நரம்புகள் மூளைக்கு தகவலை அனுப்புகின்றன. ஒரு காலில் நிற்கும்போது சமநிலைப்படுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். ஏனெனில் பாதியளவு அழுத்த உணர் நரம்புகள் தான் தகவலை மூளைக்கு அனுப்புகின்றன. நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளும் போது பார்வை நரம்புகளால் மூளைக்கு தகவல் சொல்ல முடியாமல் போகிறது. இந்த நிலையில் கைகள் நீட்டித்திருப்பதை விட பக்கவாட்டில் வைத்திருக்கும் போது சமநிலைப்படுத்துவது இன்னும் சிரமமாகி விடுகிறது. அதிசய உண்மைகள். கைவிரல் ரேகையைப் போலவே ஒவ்வொருவருக்கும் நாக்கின் ரேகையும் வித்தியாசமாக இருக்கும்.